₹100 காசு கொடு. வேற எங்கிட்ட காசு இல்லடா. ஏய் டேய் இங்கடா, எங்க கை வைக்கிற? அதான் அந்த பக்கம் இருக்கே. போயிடுறா, என்ன வெறுப்பேத்தாத. சும்மா சும்மா காசு காசுன்னு உயிர் எடுக்காத. அக்கா ஒரு ₹100 கொடுக்க சொல்லுக்கா. அட கொடுத்து தொலைய, அவனுக்கு தம்பி தானே. அக்கா இங்க பாருங்க, அண்ணே இங்க வாங்க, இவனுக்கு ஒரு ₹100 கொடுத்து தொலைங்க. கொத்தா முதல் இங்கிருந்து கிளம்புடா. கெட்ட வார்த்தை பேசாத. காசை வாங்கிட்டு நேர குடிக்கத்தான் போ. நீ வாய மூடு. அக்கா முன்னோ சித்தப்பா சொல்றத பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆயிடும் போல இருக்கு. அவர் பேச்சு நம்ப முடியாது. ஒருவேளை நாளைக்கு மாப்பிள்ள வந்துட்டா அப்ப நம்புவியா? என்ன இருந்தாலும் எங்க இருக்கிறத விட நல்லா இருக்கும். சோ கல்யாணம் பண்ணிப்பேன். அப்புறம் நானும் அம்மாவும் உன் மாமியார் வீட்டுக்கு வந்துருவோம்ல. அப்புறம் என்ன, அதுக்குதான் கல்யாணம் பண்றேன். நீங்க சொல்ற மாதிரி மாப்பிள்ள வருவானா, கல்யாணம் நடக்குமா? அட விடுங்க. என்ன உங்களாலே என் வாழ்க்கை என் பொண்ணு வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கு. விடுங்க. என்னாலயா அட நாயனமா பண்ண? அப்புறம் என்ன, குடிக்கிறத தவிர வேற ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அவங்க அப்பா சித்தப்பா வீட்லயே அவங்களால நிம்மதியா இருக்க முடியல. நான் தான் சொல்றேன்ல. அம்மா பப்ளுக்கு கல்யாணம் நீ தான் பண்ணி வச்சியா? ஆமா ப்ரோ, நான் தான் பண்ணி வச்சேன். இப்ப எங்க இருக்காமன்? அவன் என்ன பண்ணான்னு சொல்லட்டுமா? பொண்ணோட தங்கச்சி எழுத்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் போல இருக்கு. ஊரையா தான் பேசிட்டு இருக்காங்க. சஞ்சுக்கு ஏதாவது குழந்தையா இருக்காளா? சஞ்சு தம்பி நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும். எல்லாம் நல்லா முடிஞ்சிடும்ல. நீ டென்ஷன் ஆகாத, எல்லாம் நல்லபடியா முடியும். அதான் சொல்றேன்ல, எங்கேயும் போகாம நெல்லு. ஏய் நெல்லு நெல்லு, அதான் சொல்றேன்ல நெல்லு, எங்க போற நெல்லு? பார்த்தல, உன்னால நடக்கவே முடியல. என்கிட்ட உன் வேலைய காட்டுறியா? இந்த மாதிரி பண்ண நறுக்கிடுவேன். கிராமத்துக்கு வந்துட்டோம் ப்ரோ, இப்ப எங்க போனோம்? என்ன ஊர் வந்துருச்சா? ஊருக்குள்ள போனாதான் யாருக்கிட்டயாவது விசாரிக்க முடியும். எங்க பெரியவரே, உங்களதான் இங்க. இங்க முன்னோட வீடு எங்க இருக்கு? முன்னோட வீடு தெரியுமா? நீங்க இந்த ஊர் தானே? ஒரு வேலை பண்ணுங்க, கீழே இறங்குங்க. அட அண்ணே, ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க முன்னாடி உட்காருங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். சரிங்களா? நல்லது. உள்ள ஏறி உட்காருங்க. சஞ்சு வா, உங்களுக்கு வீடு தெரியும்னு நினைக்கிறேன். டேய் வண்டிடுறா. நிறுத்துங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன இது, சாராய கடை தானே? ₹100 கொடு. ₹100? ஏய் உன்னை முன்ன விட்டு வரைக்கும் விடணும்ல. உடங்கோத்தா. ₹100 கொடு. எதுக்கு கொடுத்து தொலைப்பா? இப்படி சீக்கிரம் வாங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரக்கு வாங்க, எப்படி நடந்து போறான் பாரு. இவன் வீடு இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படிதான் தெரியுது. சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க. ஒரு வேலை பண்ணுங்க, வண்டியை திருப்பிட்டு நேரா போயிட்டே இருங்க. நேராவா? எங்க, எவ்வளவு தூரம் பின்னாடி போக சொல்ற? அதான் யா, அந்த போஸ்டுக்கு பக்கத்துல என்ன பிக்கப் பண்ணீங்கல்ல, முன்னோட வீடு போஸ்ட் கிட்ட தான் முன்னோட வீடு. ஒத்தா, அப்புறம் எதுக்கு எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த? உன்ன போடாடி திருப்பிட. ஒத்தா சரியான இருப்பான் போல இவன்.
இங்க முன்னோட வீடு எங்க இருக்கு? இதுதான். இதானா? ஒரு நிமிஷம். வணக்கம் அக்கா. இதுதான் பொண்ணா? அப்ப ரொம்ப சீப்பா முடிச்சிடலாம் போல இருக்கு. முன்னு சித்தப்பா, சித்தப்பா, யாரோ வந்திருக்காங்க. சரி சரி, வர வந்துடுற. மட்டமான சரக்கு அடிச்சாலே இப்படித்தான் தலைவலி உயிர் போகும். ஆடா, நீங்களா? வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க 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 உள்ள வாங்க. அப்புறம் வர்ற வழியில உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன, ஒரு 100 ரூபாய் செலவாச்சு. என்ன பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டீங்களா? அட என்னப்பா நீ, அதை சொல்லாமல் இருப்பனா? எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்கன்னா சரிதான். ஏமா, இதெல்லாம் எடுத்து உள்ள வைங்கம்மா. அட அதெல்லாம் வந்துட்டாங்கல்ல, வைங்க. போமா, எடுத்துக்கறேன். போ, நீ உட்கார். ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. தம்பி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஆ, போயிட்டு வாங்க. அவங்கள எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்கீங்க? அவங்கள உள்ள உட்கார சொல்லுங்க. அட விடுங்க, நீங்க பையனை பாத்தீங்களா? பொண்ணதான் பாக்குறாங்கடா. நீங்க பாருங்க, நான் அப்புறம் பாத்துக்கறேன். நீங்களே பார்த்து பேசி முடிவு பண்ணுங்க. முதல்ல நீங்க எல்லாருக்கும் டீய போடுங்க. என்ன, புரியுதா? வாங்க உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்க மாப்பிள்ள. டீயோட உங்களுக்கு என்ன வேணும், டிஃபன் பண்ண சொல்லிடுவா? சொல்டா, ஒரு பஜ்ஜி சொல்லுங்களேன். பக்கோட வந்தா அவ்வளவுதானே, செய்ய சொல்லிடுவோம். நீங்க உட்காருங்க, நான் உள்ள போய் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். ஆட சியா பொண்ணு, அவங்க எல்லாரும் நைட் முழுக்க தூங்காம வந்திருக்காங்க. எல்லாருக்கும் டீயை போட்டு கொண்டு வா. இங்க பாருமா, டீ பக்கோடா மட்டும் இல்லாம ஹல்வாவையும் செஞ்சிருக்கேன். அதுவும் சரிதான் அக்கா. சரி, நீங்க பையனை பாத்தீங்களா, எப்படி இருக்கான்? நீ எந்த பையனை சொல்ற? ஆரஞ்சு கலர் சட்டையா இல்ல ப்ளூ சட்டையா? முதல்ல நீங்க போய் பேசுங்க, அப்புறம் நீங்களாவே தெரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் பாரோவையும் வர சொல்லுங்க. வாங்க போய் பாத்துட்டு வருவோம். நான் பாத்து என்ன பண்ண போறேன்? முதல்ல நீங்க ரெண்டு பேரும் போய் பாருங்க, முதல்ல பையன்கிட்ட பேசுங்க, அப்புறம் பாரோவையும் பாக்க சொல்லுங்க. அப்பா சரி, நான் அங்க போறேன். நான் போறேன், டீ போட்டு கொண்டு வாங்க. பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு. சஞ்சுவுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பரவேஷ் பரா, இன்னைக்கு முடிச்சிடணும். இன்னைக்கே வா, பேசி பார்த்துட்டு சொல்றேன். அப்புறம் எல்லாம் ஓகே தானே? வாங்க. என்ன? அட வாங்க சொல்றேன், வாங்க. ஒன்ன பாத்தியா இல்லையா? என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, காசு ஏதாவது இப்ப கொஞ்சம் கிடைக்குமா? அட, இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாத்தையும் பண்ணி வச்சிருப்பீங்களா நான் நினைச்சேன். அட, முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன பண்ற, கொஞ்சம் காசு கொடு, அப்புறம் ஒவ்வொரு வேலையும் நான் முடிச்சு தரையா? இப்ப என்கிட்ட திடீர்னு காசு கேட்ட நான் எங்க போவேன்? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, வீட்டுல கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு. உங்கள்ட நான் தெளிவா சொல்லிட்டு தானே கிளம்புனேன். இவ்வளவுதான் வச்சுக்கோங்க. என்ன போ, ஒரு அஞ்சாவது கொடு. நான் தான் தரேன்னு சொல்றேன்ல. அட, ஒரு அஞ்சாச்சு கொடுப்பா, நம்ம ஏற்கனவே இதைத்தான் பேசிட்டோமே. இத புடிங்க, இந்தா மொத்தம் 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். நான் சொல்ற விஷயத்த தெளிவா கேட்டுக்கோங்க. பொண்ண பார்த்ததுல இருந்து மாப்பிள்ள பயங்கர வெறி ஆயிட்டாரு. கல்யாணம் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் நீங்க முடிச்சிருவோம். என்னது இன்னைக்கே வா? ஆனா நீங்க என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் யோசிங்க. நீங்க நினைச்சா முடியும். நான் வீட்டுல கொஞ்சம் பேசிட்டு நான் வந்து சொல்றேன். போக பாத்துக்கிறேன். போய் பேசு, போயிட்டே இருங்க. அதான் நான் பாத்துக்கிறேங்கல்ல. சரி, போங்க. பையெல்லாம் நல்லாதான் இருக்கான், ஆனா என்ன பண்ண போறோம்னு தான் தெரியல. அதெல்லாம் பாத்துக்கலாம். குடுக்கிறது வாங்குறது எல்லாத்தையும் சரியா பாத்துக்கணும். அடா அக்கா, பையன் எப்படி இருக்கான்னு சொல்லவே இல்லை. நல்லாதான் இருக்கான், பையனை மட்டும் பார்த்து என்ன பிரயோஜனம்? வரதட்சணை இதை பத்தி எல்லாம் பேசணும்ல. அடா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க பையனை பார்த்து எப்படி இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. என்ன, நீ நான் சொல்றது சரிதானே? சரிதான். நாமெல்லாம் உட்காந்து பேசி சீக்கிரம் முடிவு எடுத்துடலாம். இல்ல இல்ல இல்ல, உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது, இன்னைக்கே முடிச்சு விடணுமா? என்ன கேக்குதா? பாரோவை கூட்டிட்டு வந்து காட்டுங்க, சீக்கிரம் காட்டுங்க. என்ன பேசிட்டீங்களா? சரி, டாய்லெட் எங்க இருக்கு? ஆனா அங்க இருக்குங்க. கிட்ட வாங்க. வீட்டுல என்ன சொல்றாங்க, ஓகே தானே? அட இல்லப்பா, நான் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
முடிச்சிடலாம். கால வாரிட மாட்டேயே, உன்னதான் போப்பா. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, இந்த மாதிரிலாம் சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். நீ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அட சஞ்சு அண்ணா, அது நம்ம கணக்கு வழக்கம் முதல்ல பேசி முடிச்சிடலாமா? நான் இந்த ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், அப்புறம் போக்குவரத்துக்கு ஒரு 3,000 ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு. இப்போ என்கிட்ட சுத்தமாக காசு எதுவும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் இங்கே வேணாண்டா, வீட்டில் போய் பேசிக்கலாம். புரியுதா உனக்கு? சரி, அட சைடு சைடு வந்துட்டாரு, வாங்க வாங்க. ஆ கொடுங்க கொடுங்க, பார்த்து. ஆ இந்தா வைங்க, இந்தாங்க வைங்க, கீழே வைங்க. மாட்டிக்கிச்சா? அட அட கொஞ்சம் இருப்பா. சரி, சரக்கு எடுத்துருவாங்க. இது மசாலா மிளகு, அப்புறம் இது ஜீரா மிளகு. சிறப்பாக அசத்திட்டீங்க. நீங்கள் தான் பெரியவர், நீங்களே ஆரம்பிங்க. எனக்கு வேண்டாம். அட ஒரு நிமிஷம், இவனுக்கு எதுவும் வேண்டாம், ஏன்னா இவன் தான் வண்டி ஓட்ட போகிறான், இவர் பிரச்சனை ஆகிடும். இவரும் குடிப்பார்ல? இல்லை, இவன் ஃபுல் அடிப்பங்க. அட என்னங்க நீங்கள், சும்மா ஒரு பெக்க அடிங்க, ரொம்ப பிகு பண்ணிக்காதீங்க. அதான் இவரே சொல்கிறல, குடிச்சு தொலைடா. அட என்னங்க நீங்கள், இந்த தடவை அடிங்க. ஊத்துங்க. வீடு வாசலை விசாரிக்காம இன்னைக்கே கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க. இவ பொண்ணு தானே, இவன் என்ன குப்பையா அப்படியே தூக்கி வீசி விடுறதுக்கு. இங்க பாரு, நீ ரொம்ப யோசிக்காத, அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்து பாரு. பொண்ணுக்கு கல்யாணத்தை முடி, நல்லபடியா அனுப்பி வையே. வரதட்சணை கொடுக்கற அளவுக்கெல்லாம் நம்ம கையில எதுவும் இல்ல. ஏதாவது கேட்டா எங்க போறது? அப்பா இல்லாத பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள எங்கிருந்து கிடைப்பான் சொல்லு? இங்க பாருங்க, அப்புறம் பாரோ நீங்க அனுப்பலையா? பையன் பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். ஏன் இப்படி யோசனை பண்றீங்க? முதல்ல அந்த பையனை பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கான். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். உனக்கு குடிக்கதான் தெரியும். என்னது, நான் குடிச்சிருக்கேனா என்னங்க? எல்லா பொறுப்பையும் நான் தானே ஏத்துக்கிறேன். உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. இப்படி அரக்க பறக்க திடீர்னு வந்து சொன்னா எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? வீட்டுல 5 பைசா இல்ல. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? அதான் நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் முக்கியமா சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கல. சரி சரி, இப்போ நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், ஆனா கொஞ்சம் அமைதியா பேசு. அப்புறம் இங்க பாரு, நீயும் கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா, அக்காவோட ரெட் கலர் டிரஸ் எங்க இருக்கு? அது பத்திரமா இருக்கு, பெட்டியில தான் வச்சிருக்கேன். அம்மா பாருங்க. ஆ நல்லா இருக்கு. சியாவையும் கூட கூட்டிட்டு போ. இங்க பாரு, ஷால கொஞ்சம் கீழே இறக்கி போடு. அக்கா, நீங்க கொஞ்சம் சப்பாத்தி உருட்டுறீங்களா? நான் பெட்டியில இருக்க சாமான்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சுட்டு வரேன். அப்புறம் ஒண்ணு இல்லனா 5 பாத்திரமும் சேலையை மட்டும் எடுத்து கொடுத்தா போதும்ல. அப்புறம் ஒண்ணு கேளு, நீ 2-3 டிரெஸ் வாங்கி கொடுத்துரு, மத்ததுக்கெல்லாம் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். நம்மளால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அத நல்லபடியா நாம செய்யணும் இல்லையா? நீ போ. சரிக்கா. இவங்க பேசவே மாட்டாங்களா? ஏன் பேச மாட்டாங்க? அப்புறம் எதுக்கு அமைதியா இருக்காங்க? அவங்க வெக்கப்படுறாங்க. வெக்கமா? எதுக்கு? என்னாலயா? பின்ன வேற யாரால? என்னாலயா வெக்கப்பட போறாங்க? ஜியா இங்க வா. இப்ப வந்துற. செம காமெடி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அட எங்க போறீங்க சொல்லுங்க. அட சும்மா அப்படியே கீழே போயிட்டு வரலான்னுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, கீழே சின்ன பசங்களா இருக்காங்க. இருங்க கொஞ்ச நேரம் இருங்க. அட சஞ்சு உங்க பையன் மாதிரி உங்க மருமக கூட பேசிட்டு இருக்கான். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. ஜியா இங்க வா. ம்
அக்கா எங்க? உள்ள இருக்கா, கூப்பிடவா? வேண்டாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடலாமே, வந்துட்டேன். நீங்க தான் எங்களுக்கு எந்த டைமுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாமே அவசர அவசரமா நடக்குது, எனக்கு தான் ஒண்ணுமே புரியல. இதுல டைமுக்கு என்ன வேலை இருக்குங்க? குடுக்கல் வாங்கல் நடந்துகிட்டு தானே இருக்கு. வாங்க வந்து சாப்பிடுங்க. சரி, கேட்டுதா? அம்மா, மாமாவுக்காக நான் பாயசம் பண்ணட்டுமா? இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நம்ம பக்கத்து வீட்டு ஆன்ட்டியை கூப்பிடவா? வந்தா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அவங்கள கூப்பிடவா சொல்லு. வர சொல்லு. ஒரு நிமிஷம் ஆன்டி கிட்ட சொல்லு, எல்லாமே சீக்கிரமா முடிக்கணும்னு. புரியுதா? அக்கா இங்க பாருங்க. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க. விருந்தாளுங்க முன்னாடி ஏதாவது பிரச்சனையாயிட போதுக்கா? பேசாம இரு, விருந்தாளிங்க எல்லாம் வந்திருக்காங்க. கொஞ்சம் போய் பாத்துட்டு வரியா? அக்கா என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? அது நீங்க எப்படிங்க? அட, முதல்ல நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நானே கூட்டு வந்துருப்போம்ல இங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அட, இங்க பாருங்க, நீங்க எங்க வீட்டு விருந்தாளிங்க. உட்காருங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. ஏய், அவருக்கு ஒரு பெக்க ஊத்துறா, ஊத்து. என்ன, ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? சீக்கிரமா பண்ணுங்க. அந்த சிகப்பு கலர் பேக நான் காலி பண்ணிட்டேன், அதுல நீ கொஞ்சம் துணி எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் அந்த சிகப்பு கலர் சாரி போன வருஷம் ரக்ஷா பந்தனுக்கு கிடைச்சதுல, அதையும் வச்சுக்கோ.